நான் உங்களோட ஸ்னேகா. இப்போ நம்ம நாட்டு மரங்களையும் அதனுடைய பெருமைகளையும் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளிய மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். புளிய மரம் மோஸ்ட்லி காடுகளில் தான் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் அண்ட் சாலை ஓரங்களாக அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் தென்னை மாப்பழம் இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளால் அதிகமாக அதை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நம்ம யாரும் அவ்வளோக்கா புளிய மரம் நட்டது கிடையாது. ஸோ அண்ட் புளிய மரம் நட்டதுக்கப்புறம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது காய்க்கும். அண்ட் இந்த மரம் வந்துட்டு 100 வருஷத்துக்கு மேலே வளரும். அண்ட் இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 25 மீட்டர். இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா 8 to 10 மீட்டர் இருக்கும், சுற்றி அளவுக்கு இருக்கும். இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் இந்த மரத்துடைய பலன் காய் விதை இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை வந்துட்டு மர வேலைகள் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அண்ட் மாட்டு வண்டி சக்கரம் அண்ட் தொட்டாப்புளி அண்ட் தென் பிளாக் போர்டு அண்ட் தென் உரல் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப புளிய மரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த ஒரு புழு பூச்சியும் அரிக்காது. அண்ட் இந்த மரம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்த்தோன்னா இந்த மரத்துடைய 2,909 கிலோரி. அண்ட் சிகி கறி துப்பாக்கி வெடிமருந்து தயாரிக்க உதவும். அண்ட் இதனுடைய பொட்டானிக் நேம் பார்த்தீங்கன்னா டமாரிண்டஸ் இண்டிகா. அண்ட் இந்த இது வந்துட்டு மண்ணெரிப்பை தடுக்கும். அண்ட் புளியையும் புளிய நீரில் கலந்து உப்பு சேர்த்து அந்த இருக்க இரத்த கட்டு சரியாகும். இருந்துச்சுன்னா நம்ம புளியோட சுண்ணாம்பு கலந்து தேல் கொட்டியிருந்த இடத்துல தேய்ச்சோம்னா அந்த விஷம் வந்துட்டு நீங்கும். அண்ட் நம்ம வந்துட்டு பருப்போட புளியங்கொழுந்து சேர்த்து நம்ம செஞ்ச கூட்டோட சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் வலிப்பெறும். அண்ட் புளியம்பூவை வந்துட்டு நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்டோம்னா புளியம்பூவை மட்டும் நம்ம கூட்டாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட தலைவலி மயக்கம் இதெல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு எத்தனையோ வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம நாட்டில் இருக்க நம்ம நாட்டு மரங்களை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டை வந்துட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு. அதுதான் நமக்கு 20% கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம அதாவது வருங்கால தலைமுறைகள் நம்மளோட நாட்டு மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அந்த 20% ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மரமுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஸ்னேகா.